இந்தியாவோட லார்ஜஸ்ட் சினிமா சீனை இருக்கக்கூடிய பிவிஆருக்கும் மலையாள சினிமா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு கிளாஸ். அதனால் பிவிஆர் வந்து த்ரூ அவுட் இந்தியா ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்க மலையாள சினிமா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தமிழ்லையும் இருக்க ரிலீஸ் ஆன மூணு மலையாள படத்தையும் வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ அப்படி என்னதான் கிளாஸுங்கிறது இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்த்துடலாம். முன்னாடிலாம் ரீல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மேனுவலாக டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த தேட்டருக்குலாம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சர்வர் மூலமாகவோ இல்லை சேட்டலைட் மூலமாகவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்சராக இருக்கிறது அந்த கியூபு அப்புறம் யூஎஃப்ஓ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ். பிகாஸ் நீங்கள் சிம்பிளாக பென்ட்ரைவில் போட்டு அப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த பைரேசிங்கிற கணக்கில் போயிடும். ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கும் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் ஈஸி ஆக்சஸபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு மீடியம் வேணும். அதுதான் அந்த கியூப் அண்ட் யூஎஃப்ஓ பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் கமிஷன் ப்ரொடியூசர்ஸ் வாங்கிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் இப்போ ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிடிசின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஓன் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அது என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் டிஜிட்டல் சினிமா. ஸோ இந்த கியூப் பண்ணுறது அதுவும் பண்ணும், பட் வந்து இது இவங்களுக்காக வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மலையாளம் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க மூவிஸ் ஃபுல்லாக பிடிஸ் மூலம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிவிஆர் ஒத்துட்டு வரல. பிகாஸ் பிவிஆருக்கு எக்ஸிஸ்டிங்காக போட்ட கான்ட்ராக்ட் இன்னும் எக்ஸ்பைரி ஆகலை. ஸோ இந்த ஒரு ரீசனால